புவி இதுதான் பாரதி. புவி நீ வந்து கன்ஃபார்மா நான் சொன்னபடி பண்ணிடு. ஐயோ பின்னாடியே வராளே. பாட்டி பாட்டி நில்லுங்க. அப்பா சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுப்பா. பாட்டி பாட்டி நில்லுங்க. போ சீக்கிரம் போ. பாட்டி பாட்டி ஆட்டோ சீக்கிரம். எங்கம்மா போனோம்? அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. உட்காருங்க போலாம். சீக்கிரம் போங்க. போ வேகமா போ வேகமா போப்பா. ஆட்டோவை நிப்பாட்டுங்க. போப்பா சீக்கிரம். ஆட்டோக்காரே பாட்டி சீக்கிரம் போ. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. போப்பா வேகமா போப்பா. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. என்னம்மா பாட்டி மாட்டிருப்பாங்களா? ஒரு தடவை போன் பண்ணி பாரு. ரிங் அடிக்குது யாரும் எடுக்கல. அந்த ஆட்டோல என் குழந்தை இருக்குண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போ தம்பி. சரி பாட்டி. என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் போகுதா. என்னம்மா பொறுப்பு கொடுத்தம் பாரு. இப்படி நம்மள சிக்க வச்சுட்டாலே போன் எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான். லூசுமா உங்க அம்மா? சரியான லூசு. கொஞ்சம் சீக்கிரம் போக ஆட்டோ போயிட்டு இருக்கு பாருங்க. போப்பா போப்பா கொஞ்சம் வேகமா போப்பா. எடுக்க மாட்டேங்கிறோம் பா. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போப்பா. இவ வேற போன் பண்ணி என் உயிரை எடுக்கிற. போச்சு 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 எல்லாம் போச்சு. இருக்கு போறேன். அந்த ஆட்டோ எங்க காணும் தெரியலையம்மா. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். போறமா போறமா. என்னண்ணா ஆட்டோ விட்டுட்டீங்களே? அப்பா அப்பா அந்த ஆட்டோவை காணோம். என்ன அவ்வளவு சொல்லி மிஸ் பண்ணிட்டீங்களே. அப்பல்ல குழந்தை இருக்குன்னு. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நான் என்னமா பண்றது? சின்ன பையன் வேகமா போறான். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. எப்படியாவது பிடிக்கணும் போங்க. அண்ணா ஆட்டோ வந்து இருக்குதா? கையில கிடைச்ச குழந்தைய மிஸ் பண்ணிட்டேன். வேற சொல்லாம வந்துட்டேனே. சொல்லுமா பீச் ரோடி போயிடுங்க. தமிழ் சிவமணியும் கதிரவனும் மதுரை பக்கம் குழந்தைய தேடி போயிருக்காங்களாம். போட்டோவை காட்டி கேட்டதுல குழந்தைய அவங்க பார்த்ததா சொல்லியிருக்காங்க. குழந்தையோட தான் வருவோம். தமிழ நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்கடா. அப்பா நாளுக்கு நாள்
குழந்தை கிடைக்கலன்ற கவலை தான் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. என் குழந்தைய பார்க்காம யாரு சொல்ற ஆறுதலும் எனக்கு நிம்மதியை கொடுக்காது. அப்பா, பாரதி நீ உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்கப்பா. என்ன பாரதி சொல்லுமா? மாமா, நான் குழந்தைய பார்த்துட்டேன் மாமா. குழந்தை இங்கதான் இருக்கான். என்ன குழந்தைய பாத்தியா நீ? நிஜமா தான் சொல்றியா? குழந்தை மதுரை பக்கம் பார்த்ததா? இப்பதான் சிவமணி போன் பண்ணி சொன்னான். அங்க நீ குழந்தைய பார்த்ததா சொல்ற? அப்பா அப்பா ஸ்பீக்கர்ல போடுங்க. மாமா, நான் நம்ம குழந்தைய என் கண்ணால பார்த்தேன். நான் எதுக்கு மாமா போய் சொல்ல போறேன்? குழந்தை சென்னையில தான் இருக்கு. குழந்தை கிடைச்சிருச்சாமா? ஆமா, கிடைச்ச மாதிரி தான். அண்ணி நிஜமாவா சொல்றீங்க? என் குழந்தைய பாத்தீங்களா? ராகினி, உன் குழந்தை கிடைச்ச மாதிரி தான். பாரதிய நம்புன்னு சொன்னேன்ல. அண்ணி, என் குழந்தை எங்க அண்ணி பாத்தீங்க? தமிழ், உங்க அண்ணன் பர்த்டே கொண்டாடணும்ல, அங்க வச்சுதான் பார்த்தேன். ஒரு பாட்டி கையில தான் நம்ம குழந்தை இருந்துச்சு. அந்த ஆட்டோ வேற பக்கம் போயிடுச்சு. நான் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். அப்பா போன் கொடுங்க. அண்ணி, யார் அந்த பாட்டி? யார் அவங்க? அவங்க ஏன் என் குழந்தைய கடத்தணும்? அந்த பாட்டி பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க? தமிழ், அந்த பாட்டியை பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க. அந்த பாட்டி குழந்தைய கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரோ கடத்தி அவங்க கையில கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அவங்க என்ன பார்த்ததும் பதட்டமா பயந்து ஓடுனதை பார்த்தா என்ன அந்த பாட்டிக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவங்க எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுனாங்கன்னு தான் எனக்கு புரியல. அந்த பாட்டிய பார்த்தா ஏதோ சதி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தமிழ். தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தமிழ், எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தையும் பாட்டியும் இங்கதான் எங்கயோ கிட்ட இருக்காங்க. நாங்க ஒரு இடம் விடாம தேடி குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. யாரா அந்த பாட்டி? அந்த பாட்டிக்கும் குழந்தை கடத்தலுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எந்த பாவியோ என்ன பழி வாங்க போட்ட திட்டம் மாதிரி தெரியுது. அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவங்க என்ன பண்றன்னு பாருங்க. தமிழ், ராகினி முகத்தை பாரு. வெத்த மனசு எப்படி தவிக்குது பாரு. போன் அவகிட்ட கூட ராகினி கிட்ட கொடுக்க சொல்றாரு. பேசு ஸ்பீக்கர். பாரதி சொல்றது கேட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறோம். பாரதி, என்ன கதை விட்டுட்டு இருக்க? ஹாஸ்பிடல்ல தான் குழந்தையை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன்னு பார்த்தா இப்போ கையில கடிச்ச குழந்தையை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற? இதை இவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீ ஜாலியா ஊர் சுத்ததுக்காக பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன் ராகினி, உன் குழந்தைய நான் பார்த்தேன். நான் சொல்றத நீ நம்பு. நீ நம்புறதுக்காகவோ எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காகவோ இதை நாங்க சொல்லல ராகினி. நடந்த உண்மையை அப்படியே சொல்றோம். அந்த பாட்டி எங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. ஏன் அந்த பாட்டியால நிச்சயமா இன்னைக்கு தூங்க கூட முடியாது. காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அந்த பாட்டியோட மனசாட்சி உறுத்தும். பேப்பர்லயும் டிவிலயும் நாங்க கொடுத்துருக்கிற விளம்பரம் அந்த பாட்டியை தப்பிக்கவும் விடாது, எங்களை ஏமாத்தவும் விடாது.